இந்த வீட்டையே நம்ம சொர்க்கமா மாத்திடலாம். நீ நான் நம்ம கிரேஷ். சரி வாங்க சாப்பிடலாம். ப்ளீஸ் ஷீலா, எனக்கு இன்னைக்கு மூடல செஞ்சு ப்ளீஸ். மூட நான் வர வைக்கிறேன். ப்ளீஸ். போதும், நீ ரொம்ப பேசிட்ட. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அடிக்கடி நேரத்தை மாத்திக்கிற பச்சோந்தி மாதிரி இந்த பொம்பளைங்களும் நேரத்துக்கேத்த மாதிரி மனசை மாத்திப்பாங்கன்னு. ஆனா என் வாழ்க்கையில நீ ஆரம்பிச்சு வச்ச இந்த விளையாட்டுக்கு என்னதான் முடிவு? அதனால நான் சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்கேன். அங்கிருந்து ஏமாற்றத்தோட திரும்பி போக என்னால முடியாது. ராகுல், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? ஒரு நாள் ஒரு ராத்திரி பாக்காததுனால நம்ம உறவே இல்லைன்னு ஆயிடுமா? அப்ப நேத்து நடந்தது அதை எப்படி நான் அவாய்ட் பண்ண முடியும்? நேத்து என்னோட புருஷங்கிற அதிகாரத்துல அவரை நான் அனுபவிச்சது உண்மை. ஆனா அப்பவும் என்னோட ஒவ்வொரு அங்கமும் உன்னோட பேரதா சொல்லிட்டு இருந்தது. அப்போ எனக்கு உன் மேல உரிமை இல்லைன்னு சொல்ற? உனக்கும் இருக்கு ராகுல், உனக்கும் இருக்கு. நீ இப்படி வேதனை படுறத என்னால பார்க்க முடியல. நான் என் உடம்ப மட்டும் இல்ல, என் மனசு கூட உன்கிட்ட முழுசா கொடுத்துட்டேன். எது சரி எது தப்புன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், நான் உன்னை மனசார விரும்புறேன். நான் உன்னை ரொம்பவே விரும்புறதாகும், ரொம்பவே விரும்புறேன். என்ன சாப்பிடுறா? சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்க. இங்க தந்தூரி சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கும், நாம ரெண்டு பேரும் அதை சாப்பிடலாம். ஓகே, உனக்கு என்ன வேணும்பா? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வேணுமா சாருக்கு? சரி வா. ராகுல், சஞ்சயும் கிருஷ்ணும் இங்கதான் இருக்காங்க. ராகுல், இது ரொம்ப ஓவர். நீ உன் லிமிட்ஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? என்ன நீ சொல்றது எனக்கு புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்த,
அதை சஞ்சு மட்டும் பாத்திருந்தாருனா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஐ சீ, அதனாலதான் மேடம் இவ்வளவு இரிட்டேஷன் இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராகுல், இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் திங்கிங். சார் உங்க ஆர்டர் ரெடி. தேங்க் யூ. இது உனக்கு. தேங்க் யூ. தேங்க் யூ. கம். ஆ சீக்கிரம் சீக்கிரம். சஞ்சுஸ் கமிங். ஹாய் ராகுல். ஹலோ சார். என்ன இந்த பக்கம்? நாங்க சும்மா அப்படியே இங்க ஒரு விசிட் அடிக்கலாம்னு. நாங்க என்ன? நானும் ஆஷிகா வந்திருக்கோம். அவன் பார்ல இருக்கான் சார். அப்படியா? ஓகே சார், நான் வரேன். Why don't you join us? இல்ல பரவாயில்ல சார். சரி ஓகே. பாய் சார். பாய். இந்த என்ன பாய் இது? ஐஸ்கிரீமா? Excuse me madam, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆ சொல்லு. எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் வேணும். அப்படியா? எவ்வளவு வேணும் சொல்லு. பெருசா ஒண்ணும் இல்ல மேடம், எனக்கு உடனடியா நீங்க ஒரு $50,000 கொடுக்கணும். $50,000? உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிக்கலையே. என்ன வேணா சொல்லிக்கோங்க, ஆனா கண்டிப்பா நீங்க எனக்கு ஒரு $50,000 கொடுத்தே ஆகணும். ஒரு நிமிஷம் இத பாருங்க. என்ன சொல்றீங்க? ஒருவேளை நீங்க எனக்கு பணம் கொடுக்கலன்னு வைங்க, இந்த வீடியோவை எல்லாருக்கும் காட்டிடுவேன். அப்படின்னா நீ என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்குறல்ல? கூல் டவுன் மேடம், உங்க கோபம் உங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யாது. கோவப்படாம யோசிச்சு பாருங்க, நான் ஒண்ணு சும்மா சொல்லல, பிளாக்மெயில் தான் பண்றேன். மேடம் நான் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் தரேன், 3 days எனக்கு பணம் வேணும். ராகுல், ராகுல் என்ன ஷீலா இந்த நேரத்துல? ராகுல் நான் உன் போனுக்கு ட்ரை பண்ணி எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன்னு தெரியுமா? சரி என்ன விஷயம் அத சொல்லு. சொல்றேன், எங்க வீட்டுல ஒரு லேடி செக்யூரிட்டி இருக்கால, நாம ஒண்ணா இருக்கறத அவ பாத்துட்டா. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் அவ மொபைல்ல ஷூட் பண்ணி வச்சிருக்கா. அவ என்ன பயமுறுத்துறா, அவ கேக்குற $50,000 என்ன கொடுக்கலனா எல்லாத்தையும் சஞ்சுகிட்ட சொல்லிடுவானா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராகுல், ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படாத ஷீலா, எல்லாம் சரியா போயிடும். ஏதாவது செய்ய முடியுமான்னு நான் பாக்குறேன். ஆனா ராகுல், அவன் அந்த வீடியோவை ஒருவேளை சஞ்சு கிட்ட காட்டிட்டா அதுக்கப்புறம்?